காதல் காதல் என்பது யாதலி அது ஒரு அழகான சித்திரவதை காதல் ஒரு அழகான பேராபத்து காதல் ஒரு அழகான துயரம் உள்ளம் என்ற ஒன்றே உன்னிடத்தில் தந்தே தந்த உள்ள பத்திரமா தெரிந்து கொள்ள வந்தேன் அதுக்கு அவ சொல்றா பாருங்க என்னை பற்றி நீதான் எண்ணியது தவறு என்னை விட உந்தன் உள்ளம் என்னுடைய உயிர் சரி காதல் நெஞ்சை நான் தரலாமா உன் கணவனாக நான் வரலாமா இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் இந்த ஜென்மம் போதும் கணவனாகிறது என் கூட இணைவது இதெல்லாம் உண்மை அப்படின்னா இது ஒரு ஜென்மமே போதும் உன் கூட மட்டும் வாழ்ந்த இந்த ஒரு ஜென்மம் போதும் எனக்கு அடுத்த ஜென்மம் தேவையில்லை அதுவே சந்தோஷமா நிறைவு நிறைவுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அது இந்த காதலர்கள்ட்ட இதுல நிறைவேறாம போற காதல்கள் தான் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் பின் தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்க காதல் வந்து நம்மளுக்கு அதிகமான சந்தோஷத்தை தந்ததை விட அதிகமான அவஸ்தையை தந்ததுவளின் படித்திடவா பணிவிடும் இரவுகளாயிரும் உடையனை எடுத்து இனி உடுத்து உன்னாடம் ஒரு முறை விடும் ஒரு எடுத்தால் என்ன உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன நீ வந்தால் மருகனும் இடியும் இவானமே மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் உடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 இந்த பின்னி வாலிப கவிஞர் இல்லையா தான் கடித்த கடலை மிட்டாய் பாதியை தன் காதலனுக்கு கொடுத்து விட்டு சிறிய நாணத்தோடு தலைமையும் அந்த மெல்லிய நாணத்தில் இருக்கிறது ஒரு காதல் 100 பேர் இருந்தாலும் கூட அந்த 100 பேர்ல அவன் முகம் எங்கே என்று தேடுகின்றது தேடலில் இருக்கிறது ஒரு அபூர்வமான ஒரு அற்புதமான காதல் காதல் ஒரு சுகமான அவஸ்தை அகம் மகிழ்ந்ததை விட அழுதவர்களே அதிகம் எவ்வளவு சண்டைகள் எவ்வளவு கோபங்கள் எப்படியெல்லாம் இவனை இன்று கேட்க வேண்டும் என்று புறப்படுகின்ற அந்த வேகம் எதிரெதிரே பார்த்த பின்பு எதுவுமே பேச முடியாமல் அந்த தலை குனிகின்ற அந்த மௌனத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆழமான காதல் உன்னோடு இனி வாழ முடியவில்லை உன்னையா நான் காதலித்தேன் இனிமேல் நீ வேண்டாம் என்று அடம் பிடித்து பிரிவோம் என்று பலமுறை ஏவெடுத்து பிடிவாதமாய் இருந்த பின்பும் கூட அவனையே கரம் பிடித்து அவனுக்காக 2 குழந்தைகளை பெற்று அவஸ்தை 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 என்று 60 ஆண்டுகள் வயதை நெருங்கிவிட்ட பிறகு அங்கே இருக்கிறது ஒரு அழகான மென்மையான ஒரு முதுமை காதல் 20 வயதில் இளமை காதல் 60 வயதில் அனுபவ காதல் எப்போது பார்ப்போம் எப்பொழுது பேசுவோம் என்னவெல்லாம் பேச வேண்டும் என்று 1000 முறை மனதிற்குள் ஒத்திகை பார்த்த பின்பும் கூட எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் அந்த தத்தளிக்கின்ற அந்த தொண்டைக்கும் நெஞ்சுக்குமான ஒரு அப்படி ஒரு அவஸ்தை காதல் எப்போதுமே அழகானது அது எந்த வயதில் வரும் யார் கூட வரும் எத்தனை பேரை பார்க்கிறோம் எத்தனை பேர் நம்மளை காதலித்தாலும் நாம் காதலிக்கும் ஒருத்தன் மட்டுமே நமக்கு மிகப்பெரிய பேரழகனாக உலகத்திலே உன்னதமானவனாக நமக்கு தோன்றுகிற அந்த உணர்வு அதுதான் காதல் காதலர்களுக்கென்றே எழுதப்பட்ட அந்த உயிரோட்டமான வார்த்தைகள் காதலன் சொல்றான் கண்ணில் சேர வேண்டும் பூவை போல நானும் முந்தன் கூந்தல் சேர வேண்டும் கண்ணில் வைத்த மையும் கரைந்து போகக்கூடும்
கூந்தல் வைத்த வண்ண பூவும் வாடி போக கூடும். காதல் கூந்தல் எல்லாருமே கவிஞர் தானே, அதிலும் இப்பேற்பட்ட கவிஞர்கள் காதலோடு விளையாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு புரியும்.